أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالهم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إني خاتم النبيين لا نبي بعدي أو كما قال عليه الصلاة والسلام. لبتار العالم نهرت رأي بديون إلا من الله من ترنا من قوتي آرمان جيهرين அருமையாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த உத்தம் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதார்கள், நல்லோர்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிற நம்மை மீதும் நமது குடும்பத்தினர்கள், சந்ததியினர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் மீதும் ரப்பல் ஆலமீனுடைய கருணை என்றென்றும் நின்றது மட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷ்மனம் தாரா நமக்கெல்லாம் ஈமான் என்கிற ஒரு உயர்ந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஈமானுடைய கிளைகள் என்ன, ஈமான் எப்பொழுது பரிபூரணமாகும் என்பது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த மார்க்கத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி தரப்பட்டிருக்கிறது. ஒரு மொமினுடைய, ஒரு முஸ்லீமுடைய ஈமான் அது முழுமையாக அடைகிற பொழுதுதான், அது பரிபூர்ணம் அடைகிற பொழுதுதான் அவனுடைய உடலில் இருந்து வெளிப்படுகிற அமல்களுக்கு அல்லாஹ்வின் இடத்திலே மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய கல்வி கெட்டு போய்விட்டால், ஒரு முஸ்லிமுடைய ஈமான் அது முழுமையடையாமல் மார்க்கம் சொல்லித்தந்த ஈமானை தாண்டிய வேறு கொள்கைகள் உள்ளே வருகிற பொழுது அவன் எவ்வளவு பெரிய தர்மசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய குடைவள்ளலாக ஆபிதாக மணக்கசாலியாக இருந்தாலும் அது ஒரு காலமும் அவனுக்கு பயனளிக்காது என்பதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. எனவே அகீதா என்பது, கொள்கை என்பது அது சரியாக வேண்டும். கொள்கை சரியில்லாமல் போய்விட்டால் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் இல்லை. நம்முடைய இபாதத்துகளுக்கு, நம்மளுடைய எந்த காரியத்திற்கும் ரப்பிடத்திலே மதிப்பில்லை, மரியாதை இல்லை என்பதை மார்க்கம் நமக்கு அழுத்தமான முறையிலே சொல்லித்தருகிறது. அந்த அடிப்படையில் ஈமான் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய பாடத்தை இந்த சமுதாயத்திற்கு சொல்லும் பொழுது பல விஷயங்களை சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், மரணத்திற்கு பின் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பதை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், தியாகத்துடைய நாளை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அது நிச்சயம் நடக்கும் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற நன்மையோ அல்லது தீமையோ அது முழுக்க ரப்பினுடைய புறத்திலிருந்து தான் ஒரு மனிதனை வந்தடைகிறது என்பதை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் ஈமானுடைய சாரம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த செய்தி. இப்ப ஈமான் முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அடுத்தபடியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த ஈமான் நமக்கு ஏற்பட வேண்டும். பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஈமான் கொள்ளுகிற பொழுதுதான் அந்த ஈமான் பரிபூர்ணத்துவத்தை பெறுகிறது என்பதை பெருமானாருடைய இந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம்.
வெறுமனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று மட்டும் நாம் கபூல் செய்து கொண்டார். அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை, அவருடைய தூதத்துவத்தை இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்த நபர் என்று மட்டும் நாயகத்தை ஈமான் கொண்டு விட்டால் நம்முடைய ஈமான் பூர்த்தி அடையுமா என்று சொன்னால், அப்பாரு நாயகத்தை பற்றி குர்ஆன் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை அனைத்தையும் நம்ப வேண்டும். குர்ஆன் பெருமானாரை பற்றி பேசுகிறது, நாயகமே உயர்ந்த தரஜாவில், அந்தஸ்தில், உயர்ந்த புகழுக்குரிய இடத்தில் உண்மை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம், ஈமான் கொள்ளது. நாயகமே உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத மகத்தான நற்குணங்களில் நீங்கள் வாழுகிறீர்கள் என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். உலகத்தில் நற்குணத்தினுடைய தாயகம் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஈமான் கொள்வது நம்முடைய கடமை. அதே போல நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி குர்ஆன் சொல்லித் தருகிற ஒரு அகீதா என்பது நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய ஆயத்தை போல, மா கான முஹம்மது அபா அஹத் மின் ரிஜாலிகும் வலாக்கி ரசூலுல்லாஹி கத்தமன் நபியே. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களில் யாருக்கும் அவர் தந்தை அல்ல. அதனுடைய விளக்கங்கள் பல, நீண்ட விளக்கங்கள். அடுத்ததாக அல்லாஹ் பெருமானாரை சொல்லுகிறான், வலாக்கி ரசூலுல்லாஹி கத்தமன் நபியே என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹினுடைய தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவருமாக இருக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருப்பெயர்களில் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பெயர்களில் ஒன்று ஹாத்தம், ஹாத்தமுன் நபி, இறுதி நபி என்று பொருள், கடைசி நபி என்று பொருள். ஹாத்தம் என்று சொன்னால் முத்திரைக்கு சொல்லப்படும், சீல் வைக்கிறமா இல்லையா, கடைசியா. நபிமார்கள் என்கிற அந்த தூதத்துவத்தினுடைய கடைசி சீல் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களோடு நுபுவத்து முடிந்து விட்டது, பரிபூர்ணத்துவம் பெற்று விட்டது, அதற்கு பின்னால் நபி இல்லை என்பதைத்தான் காத்தம் என்கிற அந்த வார்த்தையை நமக்கு சொல்லித்தருகிறார். குர்ஆனை முழுவதாக முடித்து விட்டோம் என்று சொன்னால் ஹத்முல் குர்ஆன் என்று நாம் சொல்லுகிறோம். ஹத்தும் என்று சொன்னாலேயே முடிப்பது என்று பொருள். குர்ஆன் முழுசா ஓதி முடிச்சிட்டோம்னா ஹத்முல் குர்ஆன், குர்ஆனை முழுசா முடிச்சிட்டோம் சொல்றமா. அந்த ஹத்தும் என்கிற வார்த்தையில் இருந்துதான் ஹாத்தம் என்பது வருகிறது. நுபுவத்தினுடைய முடிவின் கடைசி நபரான நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். நாயகத்திற்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்கிற ஒரு உயர்ந்த ஒரு அகீதாவை குர்ஆன் இந்த சமுதாயத்திற்கு சொல்லித்தருகிறது. நாயகத்தை ரசூல் என்றும் நாம் கபூல் செய்ய வேண்டும். அதே போல பெருமானார் தான் கடைசி நபி, அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை, நுபுவத்து முடிந்து விட்டது என்பதை கொண்டும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையானவர்கள், ஒருவர் பெருமானாரை ஏற்றுக்கொள்கிறார், மாற்றுக்கருத்தில்லை, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் இன்னொரு நபி வரலாம் என்று அவர் எண்ணம் கொண்டார், அவர் மார்க்கத்தினுடைய பார்வையில் முஸ்லீம் அல்ல. ஏன்னா குர்ஆனிலே வெளிப்படையாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியை அவர் மறுக்கிறார். குர்ஆனிலே வெளிப்படையாக சொல்லப்பட்ட ஒரு ஆயத்தை, வசனத்தை ஒருவர் மறுத்தார் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய எல்லா உலமாக்களுடைய யோகோவித்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அவர் முஸ்லீம் அல்ல, காஃபிர். குர்ஆனுடைய வசனத்தை நேரடியாக மறுக்கக்கூடியவர் காஃபிர். அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி நபி அல்ல, இறுதி நபி அல்ல, அவர்களுக்கு பின்னாலும் நபியர்கள் வரலாம், ரசூல்மார்கள் வரலாம் என்று நாம் எண்ணம் கொண்டால் நம்மை மார்க்கம் முஸ்லீமாக பார்ப்பதில்லை. ஈமான்தாரியாக, முஃமினாக, முஸ்லீமாக மார்க்கம் பார்க்காது. இன்னமும் தெளிவாக சொல்லுவதானால் முஸ்லீம்களுடைய கபரிஸ்தானில் இவருக்கு இடம் கொடுக்க முடியாது. அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு முருத்தத்து காஃபிருடைய ஸ்தானத்திற்கு அவர் போய்விடுகிறார். நாயகத்தை ஹாத்தமுன் நபியான, இறுதி நபியான ஈமான் கொள்வது இந்த சமுதாயத்தினுடைய கடமை. இறுதி நபித்துவத்தை மறுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் காஃபிர் என்கிற தெளிவான சட்டங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலம் தொட்டு இதுவரைக்கும் வந்த
மார்க்க அறிஞர்களில் யாருக்கும் அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. எல்லோரும் முழுமையான முறையிலே சட்டம் சொல்கிறார்கள். அவர் ஒரு இறுதி நபித்துவம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளுக்கு மேலே இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். ஒரு தடவை சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூசா நபிக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்களைப் போல எனக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஸ்தானத்தில் உள்ளவர் என்றாலும் நான் மட்டும்தான் நபி, எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அலி ரலியல்லாஹுடைய அந்தஸ்து என்னங்கிற விளக்கி காட்டுறதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. அதே போல பல்வேறு ஹதீஸுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்திற்கு முன்னால் என்ன நடக்கும் என்பதை பற்றி துல்லியமாக பேசும்பொழுது நபி அவர்கள் இப்படியும் சில ஹதீஸுகளை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். லா தகூமு ஸாஅது ஹத்தா யம்பஅது தஜ்ஜாபூன கர்தாபூன கரீபும் மின் ஸலாதீன் குல்லுஹும் அன்ன யஸ்அமு அன்னஹு ரசூலுல்லாஹ். எனக்கு பின்னால் கியாமத்திற்கு முன்னால் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் 30க்கும் மேற்பட்ட பொய்யர்கள் தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டு வருவார்கள். தனக்கு நுபுவத் இருக்கிறதாக, நபித்துவம் இருக்கிறதாக, வஹீ வருவதாக அவர்கள் வாதாடுவார்கள், தாவா செய்வார்கள். அவர்கள் எல்லோரும் பொய்யர்கள் என்பது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொல்லி இருக்கிறார்கள், யகூனு ஃபீ உம்மத்தி கதாபூன வதஜாலூன சபஅத்தும் வஅஷ்ரூன மின்ஹும் அர்பஉ நிஸ்வத்தின். எனக்கு பின்னால் சுமார் 20க்கும் மேற்பட்ட சில ஹதீஸுகளில் 24 என்றும் வந்திருக்கிறது. பொய்யர்கள் வருவார்கள் தன்னை ரசூல் என்று நபி என்று வாதிட்டுக் கொண்டு. அவர்கள் 4 பேர் பெண்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு இழிவாக பேசினோம் என்று சொன்னால் நேரம் இருப்பதில்லை. 4 பேர் அதுக்கு பெண்கள். கடந்த காலங்களில் பல பெண்கள் தன்னை நபி என்று வாதித்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, அப்போ கியாமத்திற்கு முன்னால் தன்னை நபி என்று வாதிடக்கூடியவர்கள் நிறைய பேர் வருவார்கள், 30க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் உண்மை, அந்த வார்த்தையினுடைய கனம் எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை எல்லாம் கடந்த காலங்களில் படித்திருக்கிறோம். இதோ இன்றைக்கு நிகழ்காலத்திலையும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சென்னை முழுக்க பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி, ஷகீல் பின் ஹனீஃப் என்கிற ஒரு மூதே தன்னை நபி என்று ஆரம்பத்தில் மகதி என்று சொல்லிக்கொண்டு, பிறகு நான் ஒரு ஈசா நபியினுடைய ஸ்தானம் என்று சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு நான் அல்லாஹ்வினுடைய ரசூல், எனக்கு வஹி வருகிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி, இதை தாண்டி அதையும் சில நபர்கள் நம்பி அவர்களை பெரும் ஒரு ஒரு பெரும் கொண்ட கூட்டம் அவனை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னமும் அதிர்ச்சி விட்டுகிற ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நுபுவத்து குற்றுப்பட்டு விட்டது, அங்கு முடித்து போய்விட்டது. ஆனால் சுந்தரதாரி சென்ற மன்னர்களுக்கு பின்னால் எனக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக பல நபர்களை மூளை செலவு செய்து அவரையும் சில முட்டாள்கள் நம்பி ஒரு நபியாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சென்னை முழுக்க பல இடங்களில் அவர்கள் ஊடுருவி வரக்கூடிய டிசம்பர் 11 சென்னையிலே ஒரு பெரிய மாநாடு இது சம்பந்தமாக வைத்திருக்கிறார்கள். இறுதி நபுத்துவத்தை பாதுகாப்போம் என்பதாக மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களை அழைத்து ஒரு பெரிய பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற அளவிற்கு ஒரு பெரும் பூராகரமாக இன்றைக்கு சென்னையிலே இந்த விஷயம் பிடித்திருக்கிறது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் கடந்த காலங்களில் உண்மையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் நிகழ்காலத்திலேயே இப்படி ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிற பொழுது கிட்டத்தட்ட கியாமத்தினுடைய நெருக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்துக்கு அழகான ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அழகான ஒரு மாளிகை கட்டி பிடிக்கப்பட்டு திறப்பு விழா கொண்டாடப்படுகிறது. மக்கள் எல்லாம் உள்ளே சென்று பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. மக்கள்லாம் உள்ள போறாங்க. மாளிகை அவ்வளவு அழகாக இருக்கிறது, பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. எல்லாமே பரிபூர்ணப்படுத்தப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்டு அவ்வளவு அழகாக காட்சி தருகிறது. ஆனால் அந்த கட்டிடத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் செங்கல் வைக்கப்படவில்லை, ஓட்டையாக இருக்கிறது. வேற எல்லாமே பெருக்கு, வேற எதில் எந்த குறைபாடும் இல்லை. அதனுடைய சுற்றுச்சுவட்டில் ஒரே ஒரு செங்கல் மட்டும் வைக்க வேண்டியது இருக்கிறது, அந்த இடம் ஓட்டையாக இருக்கிறது.
இந்த இடமும் முழுமைப்படுத்தப்பட்டால் நன்றாக இருக்குமே மக்கள் என்று மக்கள் பேசுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த செங்கல் வைக்கப்படுகிற இடம்தான் நான் என்று சொன்னார்கள் இப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நுபுவத்து என்கிற அந்த மாளிகையில் நபிமார்கள் என்கிற எல்லா செங்கலும் வைக்கப்பட்டு விட்டது. கடைசியாக காத்தமுன் நபியாக கடைசி செங்கலாக நான் இருக்கிறேன், என்னை கொண்டுதான் அந்த இடம் பூர்த்தி செய்யப்படும் என்கிற ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொண்டு நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நபித்துவத்தினுடைய அகீதாவை அது சம்பந்தமான கொள்கையை சஹாபாக்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் சொல்லித்தருகிறார்கள் என்று சொன்னால் அது ஈமானிலே எவ்வளவு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நிகழ்காலத்தில் நாம் பார்க்கிறோம் தன்னை நபி என்று வாதிடக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏகப்பட்ட பேர் நபின்னு சொல்லி வாதிட்டார். நாம் எல்லாம் பிரபலமாக அறிந்திருக்கிற பெயர் முசைலமத்துல் கர்தாப். அல்லாஹ்வுடைய பெயரிலேயே அப்படி ஒரு பெயரை கர்தாப் பொய்யன் என்று சேர்த்தார். முசைலமத்துல் கர்தாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிற பொழுதே நானும் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, எனக்கும் வஹி வருகிறது என்று யமனிலே இருந்து கொண்டு பேசிய ஒருவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கடிதம் எழுதினான். மின் முசைலமத்த இலா முஹம்மது இப்னி அப்துல்லா, முஹம்மதுடைய மகன் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முசைலமா எழுதுகிற கடிதம். பஅஸனி அல்லாஹு கமா பஅஸக, அல்லாஹ் தஆலா உம்மை நபியாக அனுப்பியதை போல் அல்லாஹ் என்னையும் நபியாக அனுப்பியிருக்கிறான். இந்த கடிதம் உங்களிடத்தில் கிடைத்தால் அந்த பகுதிக்கு நீங்கள் நபியாக முகஸிமுல் அர், பெருமானாருக்கு அவன் சொன்ன வார்த்தை, ஏரியாவை நாம் பிரித்துக் கொள்ளலாம், அந்த ஏரியாவுக்கு நீங்க நபியா இருந்துக்கோங்க, யமன் பகுதிக்கு நான் நபியாக இருந்து கொள்ளுகிறேன் என்பதாக பெருமானாருக்கு அவன் கடிதம் எழுதினான். அவர்கள் அந்த கடிதத்தினுடைய பின்பகுதியிலே அவர்கள் எழுதுகிறார்கள், இன்னல் அர்தலில்லா யூரி துஹாமின் இபாதி, உலகம் முழுக்க பூமி முழுக்க அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அவன் விரும்பிய அடியார்களுக்கு தான் அதை பிரித்து கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை எழுதி மீண்டும் அவனுக்கு அனுப்பிவிடுகிறார். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு முன்னால முசைலமத்துல் கர்தாபி எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி, அவனை கொலை செய்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா நுபுவத்தை மாவிடுவது அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல, நபித்துவத்தில் விளையாடக்கூடாது, விளையாட்டுக்கு கூட எனக்கு வகி வருதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஈமானை பறிக்கக்கூடிய விஷயம் அது. தான் நபியாக இருக்கிற பொழுது, காத்தமுல் நபியாக இருக்கிற பொழுது, தனக்கு நிகரான ஒருவன் தன்னை நபி என்றும் வகி வருகிறது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். அதுவும் கொடுமை என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிறாங்க, அவன் தன்னை நபி என்று வாதிடுகிற பொழுது அவனையும் சில நபர்கள் அங்கே பின்பற்றி கொண்டிருந்தான். சைரபுத்துல் கர்தாபி ஈமான் கொண்டவர்கள் பல பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய அடிப்பகுதிக்கு அடிப்பகுதியில் அவன் கை வைத்திருப்பதை புரிந்து கொண்டார்கள். உடனடியாக போருக்கு சில சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வச்சுட்டு சில நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டார். நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்கிற செய்தி முசைலமத்துல் கர்தாபி எதிர்த்து போரிடுவதற்கு சென்ற சஹாபாக்களுக்கு தெரிந்த பொழுது, போரா நாயகமா, நாயகம்தான் முக்கியம் என்பதாக பாதி தூரம் வரை சென்றவர்கள் மீண்டும் திரும்பி விடுகிறார்கள் மதீனாவிற்கு. அதற்கிடையில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அனுப்பின ஒரு படை பெருமானாரை தீதார் பார்ப்பதற்காக வேண்டி, அவருடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அபூபக்கர் நாயகம் அதை பார்த்துவிட்டு அவங்க ஹலீஃபாவாக ஆன முதற்கொண்டு முதல் கையெழுத்து, அவர்கள் எடுத்த முதல் முடிவு என்னன்னா, பெருமானாருடைய தஃபன் கஃபனை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை எந்த பணிக்காக அனுப்பினார்களோ அது ரொம்ப முக்கியமானது, நீங்க இங்கே நிற்கக்கூடாது, கிளம்பிட்டாங்க. மீண்டும் அந்த படை முசைலமத்துல் கர்தாபி எதிர்த்து போரிடுவதற்கு போய்விட்டது என்பது வரலாறு. அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்தது மட்டுமல்லாமல் உடனடியாக அதை அபூபக்கர் நாயகம் அவர்களும் அதை செயல்படுத்தி இருப்பார்கள், மீண்டும் அந்த படைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். முசைலமத்துல் கர்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவர். அதே போல அஸ்வதுல் அனசி, துலைஹத்துல் அசதி, சஜ்ஜாஹத் தமீமியா என்கிற ஒரு பெண், முக்தாரு சக்கத்தி போன்ற இந்த சஜ்ஜாஹத் தமீமியா என்று சொல்லப்படுகிற அந்த பெண், இஸ்லாமிய வரலாற்றில் நுபுவத்தில் பெண்களே இல்லை, நுபுவத்தினுடைய அந்த இதில் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு அந்த அந்த பதவியை கொடுக்க,
126,000 நபிமார்களும் ஆண்கள் தான். ஏன்னா நுபுவத்துங்கிறது சாதாரணமானது அல்ல. வஹி அதை ஏற்றுக்கொள்வது முதற்கொண்டு சமுதாயத்தை சந்திக்கிற வரை எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளுகிற மனத்திடமும் உடல் திடமும் அல்லாஹ் ஆண்களுக்கு தான் தந்திருக்கிறான். பெண்களை சில காரியத்திற்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவர்களால் அதை செய்ய முடியும். பிரசவ வலியை ஆண்கள் தாங்கிக் கொள்ள முடியாது, பெண்கள் தான் தாங்கிக் கொள்ள முடியும். அப்படி பெண்களுக்கு சில சிறப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், அவர்களை அதற்காக படைத்திருக்கிறான். ஆனால் நுபுவத்தை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி என்பது ஆண்களுக்கு மட்டும்தான். இஸ்லாமிய வரலாற்றில் பெண் நபிமார்கள் என்பதே கிடையாது. ஆனால் இந்த பெண்மணி தன்னை நபி என்று வாதிட்டால் பின்னால தௌபா செஞ்சு அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க, அது வேற விஷயம். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய காலம் தொட்டு தன்னை நபி என்று வாதிடக்கூடியவர்கள், தனக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கணும், மக்களால் நாம் பார்க்கப்பட வேண்டும், ஒரு சுகரத்தினுடைய ஸ்தானத்துல ஒரு மஷூரான ஒரு ஆளாக நாம் மாற வேண்டும், ஒரு பிரபல்யமான ஆளாக மாற வேண்டும் என்றெல்லாம் பல நபர்கள் தன்னை நபி என்று வாதிட்டிருக்கிறார். ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். இதே திருப்பூரில் கடந்த புதன்கிழமை ராத்திரி ஒரு மனிதர் வந்தார், அறைக்கு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நாங்கள் உரையாடி இருப்போம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் நம்மிடத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் கண்டேன், ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த ஆடையை போர்த்தி விட்டார்கள் என்று சொல்ல, அல்லாஹ் தஆலா பல நபர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவ்வாறு ஒரு நபர் சொல்லுகிற பொழுது அவ்வளவு சீக்கிரமாக நாம் தட்டிவிட முடியாது. அவர் பார்த்திருக்கலாம், அவரை பொய்யர் என்று நினைப்பதற்குண்டான உரிமை நமக்கு இல்லை என்றாலும் அவர் ஒருவேளை அவ்வாறு பார்த்திருந்தால் அவர் பாக்கியமானவர் தான். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்றதை நான் அனுப்பி வைத்து விட்டேன். மீண்டும் 2-3 நாட்களுக்கு முன்னால் வந்தார். நான் 3 நாட்களுக்கு முன்னால் கனவு கண்டேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 மலக்குமார்களை அனுப்பி என்னை இந்த சமுதாயத்திற்கு அடுத்த நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார். யோசித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எனக்கு பின்னால பல பொய்யர்கள் வருவார்கள், தன்னை நபி என்று வாதிடக்கூடியவர்கள் வருவார்கள், பல ஊர்களில் அல்ல, நம்ம கண்ணு முன்னால நம்மிடத்திலேயே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது நாயகத்தினுடைய வார்த்தையை கண்டு நாம் ஆச்சரியப்படுகிறோம். நான் அவரிடத்தில் சொன்ன முதல் செய்தி, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் ஒரு காதி, ஒரு பொய்யர், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். இல்லை, நிஜமாகத்தான் நான் சொல்லுகிறேன். அவ்வாறு நான் கனவு கண்டேன். பெருமானாரையும் நான் கனவில் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எனக்கு பின்னால் எந்த நபியும் அல்ல, இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்தஸ்திற்காக வேண்டி உங்களை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், எனக்கு பின்னால் நீங்க மட்டும் நபியா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவரிடத்தில் சொன்னேன், அதுவெல்லாம் உங்களுடைய மன எண்ணங்களாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களாக இருக்கும், அந்த கனவு பொய், அதை உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்பதாக சொல்லிவிட்டேன். கடைசியில நான் கேட்ட வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றையும் நாம் விட்டுவிடலாம், உங்களை நபி என்று அந்த மாணவர் சொன்னதாகவே வைத்துக் கொள்வோம், அதை நீங்கள் நம்புகிறீர்களா, உங்களுடைய ஈமான் என்ன சொல்லுகிறது, நீங்க உங்களை ஒரு நபியா நீங்க நினைக்கிறீங்களா. அவர் அடுத்துதான் அதை மறுக்கவில்லை. அவர் சொன்ன காரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் தன்னை நபி என்று மக்கத்து வாசிக்கிற இடத்திலே சொல்லுகிற பொழுது எவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள் என்பது எனக்கும் தெரியும். நான் யார்கிட்டையும் சொல்லல, உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படுத்துகிற நேரத்தில் வெளிப்படுத்துவான் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து அவர் என்ன எண்ணத்தில் இருக்கிறார் என்பதையும் நான் புரிந்து கொள்ளுவேன். அருமையானவர்களே, இறுதி நபித்துவம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு மட்டுமே, அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது. நாயகத்தை தவிர அந்த பெயர் வேறு யாருக்கும் இல்லை. இன்னைக்கு நமக்கு நேரடியாக நடக்கிறது. காதியாரிகளை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இன்ஷாஅல்லாஹ் இங்கு வரக்கூடிய ஓரிரு வாரங்கள் இது சம்பந்தமாக பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏகப்பட்ட நபர்களுடைய ஈமான் பறிபோய் கொண்டிருக்கிறது. வள்ளியம்மை நகர் பகுதியில் ஜெயநகர்னு ஒரு ஏரியா இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் காயிதை நிலத்திலே அந்த பகுதியிலே ஒரு வாடகை வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே இந்த காதியானிகள் இறுதி நபிக்கு பிறகு மிர்சா குலாம் என்று ஒருவனை நபியாக ஆக்கி அவர்களை நபி என்று எண்ணி ஈமான் கொண்டு அந்த பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள். பல எதிர்ப்புகளுக்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இன்னைக்கு வள்ளியம்மைய நகர் ஜெயநகர் பகுதியிலே குடியேறியிருக்கிறார்கள். அங்கு சொந்தமாக ஒரு இடம் ஆகி பெரிய குப்பா மினாரா என்றெல்லாம் இல்லாமல் சாதாரணமான ஒரு சில சுவர்களை மட்டும் கட்டி ஒரு சின்ன இடத்தை ஏற்பாடு செய்து அகமதியா பள்ளிவாசல் என்கிற பெயரிலே அந்த பள்ளி இன்னமும் நடைபெற்று வருகிறது. அது சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்த நிறைய பெற்றோர்கள்
சாலைகளை கடந்து வள்ளி அம்மையார் பள்ளியினுடைய மக்தபுக்கு பிள்ளைகள் அனுப்புறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி, சாலைகளை கடக்காமல் இந்த பள்ளி அவர்களுக்கு தோதுவாக இருக்கிறது என்கிற காரணத்திற்காக எதை பற்றியும் விமர்சிக்காமல் அங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஜமாத்துல்லமா தலையிட்டு அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் பெரிய உபதேசம் செய்து அவர்களுடைய அக்கீதாக்களை கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொன்னதற்கு பிறகு அவர்கள், அப்படியானால் எங்களுக்கு வேறொரு மக்தபை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும், எங்களுக்கு அருகாமையில் அப்படி ஒரு வசதியை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அது சம்பந்தமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அருமையானவர்களே, நம்மோடு இருந்து கொண்டு நமக்கிடையில் வாழ்ந்து கொண்டு நம்மை போன்று தொப்பிகள் அணிந்து கொண்டு நம்மை போன்று பெருமானாரை புகழ்ந்து கொண்டு எல்லாம் நம்மை போன்று இருக்கிறார்கள். ஆனால் கூடுதலாக நாயகத்திற்கு பிறகு மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாம் லா நபிய பாதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை என்பதால் ஆலிம்களுக்கு தெரியும் லா நபிய பாதிங்கிற லாவுக்கு என்ன அர்த்தம், பெருமானார் என்ன வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள் என்பதை கொண்டு அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா சரதாரி செல்லம் அவர்கள் சொல்லி இருக்காங்க நமக்கு புரிய முடியும். நான் இன்னைக்கு ஒரு பெரும் கொண்ட கூட்டம் திருப்பூரில் மட்டுமல்ல சென்னை திருநெல்வேலி போன்ற பெரும் இடங்களில் முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாடுகிற பகுதியில் முஸ்லீம்களை போன்றே வேடம் அணிந்து கொண்டு அவர்கள் மிர்சா குலாமை ஈமான் கொண்டு விட்டு நாயகத்தினுடைய இறுதி நபித்துவத்தை மறுத்துவிட்டு அவர்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். கம்மியானவர்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை ரசூல் என்று ஏற்றுக்கொள்வது மட்டும் ஈமான் அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் தான் இறுதி நபி என்பதை ஈமான் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதுபோன்ற பகுதிகளில் நம்மளுடைய உறவினர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பா அவர்களுக்கு போன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ சந்தித்து அது சம்பந்தமான செய்திகளை அவர்களுடைய கல்விகளை ஏற்றி அவர்களுடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இது ஒரு வேண்டுகோளாக உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். அந்த பகுதியில் உங்களுடைய உறவினர்கள் யார் இருந்தாலும் இது சம்பந்தமாக நீங்கள் விசாரித்துக் கொள்ள வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இறுதி நபி இல்லை, ரசூலுல்லாவையும் ஏற்றுக்கொள்வோம், இன்னொரு நபி இருந்தால் என்ன தப்புன்னு ஒருத்தன் நினைச்சிட்டா அவன் முஸ்லீமே அல்ல, உனக்கு கபரிஸ்தான்ல இடம் கொடுக்க முடியாது, அவர்களுடைய வீட்டிலிருந்து பெண் பிள்ளைகளை திருமணத்திற்காக வேண்டி எடுக்க முடியாது, இஸ்லாமியர்களோடு செய்து கொள்ளுகிற எந்த ஒப்பந்தமும் அவர்களோடு செய்து கொள்வது என்பது மட்டுமல்ல, சமீப கால பத்வாக்கள் எல்லாம் சொல்லுகிறது அவர்களுடைய கடையில் பொருட்களை வாங்குவதை கூட அவர்களை எதிர்க்கும் வண்ணம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதாக பேசுகிறார்கள். அருமையானவர்கள், அதனால் இது விஷயத்தில் மிகுந்த கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காதியானிகள் யார், இறுதி நிபுணத்துவத்தை இந்தியாவிலே முதன் முதலாக ஆங்கிலேயர்களுக்கு ஒப்பாக ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வண்ணமாக இந்த மிர்சா குலாம் என்கிற அந்த நபர் முதன் முதலாக தன்னை எப்படியெல்லாம் படிப்படியாக மக்களிடத்திலே வெளிப்படுத்தி கடைசி எந்த நிலை அவன் வரை அவன் வந்து சேர்ந்தான், இவருடைய வாழ்க்கையில் நடந்த செய்திகள் எல்லாம் என்ன, கடைசியில் அவனுடைய முடிவு என்னானது, அவனுக்கு பின்னால் எத்தனை பேர் இது போன்றெல்லாம் நபித்துவத்தை நுபுவத்தை பாதித்திருக்கிறார்கள், அவர்களின் நிலை என்பது என்றெல்லாம் சம்பந்தமாக ஈமானின் ஒரு பகுதியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. வாய்ப்பிருந்தால் வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாம் பரிமாறிக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் வாழ்க்காலம் எல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற உயர்ந்த அகீதாவிலே வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு பாரக்கல்லாஹு லனா வலகும் ஃபில் குர்ஆனில் அஸீம் ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم.